ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரந்தாங்கி சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு எக் எடுத்திருக்கேன். அதை உடச்சி பவுலில் சேர்த்து நல்லா அடிச்சுக்குவோம். பவுலில் சேர்த்துட்டேன், எக்கை நல்லா அடித்து விட்டுடலாம். நல்லா அடித்தாச்சு. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன், அதையும் அந்த எக்கில் சேர்த்து நல்லா அடிச்சுக்குவோம். ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்கள் செய்யலாம். ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்ய வாங்க வேண்டிய தேவையில்லை. நான் இந்த கப்பில் 1 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதனால் 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து மைதா மாவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவை அதில் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா மாவையும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பேக்கிங் பவுடர் சிறிதளவு சேர்த்துக்கிறேன், உப்பு சிறிதளவு சேர்த்துக்கிறேன். திட்டி இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, இந்த பால் சேர்த்து அளவே போதும். அடுத்து வெனிலா எசன்ஸ் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் மாவை கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம்தான் ரெட் ஃபுட் கலர் சேர்க்கணும். 3 பிஞ்சளவு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பேன்கேக் மாவு நம்ம இதை அந்த பேனில் ஹார்ட் ஷேப்பில் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்ததுன்னா அதில் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த ஷேப்பு. சிறிதளவு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அந்த ஹார்ட் ஷேப்பை இந்த மாவில் நல்லா வரைஞ்சிட்டு அப்புறமா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அதில் சேருங்க. இதே போல் ஹார்ட் ஷேப் நிறையா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஒரு ஹார்ட் ஷேப்பும் ட்ரா பண்ணியாச்சு. இதே போல் அந்த பேன் ஃபுல்லாக ஒவ்வொரு இதாக வரைஞ்சி விடு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வரைஞ்சாச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை திருப்பி போடுறா இருந்தாலும் திருப்பி வேக வைக்கலாம், இல்லைன்னா இந்தளவுக்கு மாவு வெந்து அடங்கினப்புறம் எடுத்துக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் திருப்பி விட்டுறேன், இந்த வேகட்டும் அந்த சைடு. இப்போ பாருங்கள், இந்த மாவெல்லாம் பேன்கேக் செஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து இந்த ஒயிட் கலர் மாவு எடுத்து வச்சோம்ல, அதை வந்து ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு பேனில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் ரெட் கலரில் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் அது மேலே வச்சோம்னா இன்னும் நல்லா டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்புவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. நீங்கள் கடையில் ஸ்பெஷலாக வந்து டெக்கரேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. இதே போல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைடு வெந்தப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கணும். இப்போ இந்த சைடு வெந்துருச்சு, இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டியதில் 1 செகண்ட் வெந்தால் போதும். பாருங்க, வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும்
உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வைத்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சமையல்